யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒருத்தர் இல்லை எல்லாருமே ஒரு மாம்பழம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னு இந்த கொட்டை என்ன செய்வோம், தூக்கி தூர போடுவோம். நார்மல் நானும் அதே மாதிரி தான் தூர போடுவேன். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம வந்து இந்த அப்படி இந்த கொட்டையை தூர போட போறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ள அப்படி என்னதான் இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்ம உள்ள இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதங்க, தொடர்ந்து பாருங்க எப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோவில் போவோம், பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். கையாலே நான் இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வலுவிட்டு என்ன வலு எப்பா திறக்க ஐயோ மாட்டி திறந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. நேரில் இருக்கிறேன். ஓ திறந்துடுறா எப்பா, உள்ளே ஒரு சீடு இருக்கு பாருங்க. என்னடா ஆச்சரியம், தெரியுதா தெரியல. ஓ ஓபன் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சீட் இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்களோ இல்லையோ. ஸோ யாரும் ட்ரை பண்ணலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எப்படி மேங்கோக்குள்ளே எப்படி ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ இதுதான் கவர், இதுக்குள்ளே தான் இது இருந்துச்சு. வீடியோ எடிட்டே பண்ணல, லைவில் தான் அப்படி பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. எப்போ ரெண்டாக கிழிச்சாச்சு, கிழிச்சேன்னா பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. ஸோ இதை தூக்கி நம்ம இன்னைக்கு தூர போட்டுருவோம், இங்கே வச்சுருவோம். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் கட்டாயம் இல்லை, நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ பாப்பமா சாப்பிட்டு, இவ்வளோ பெருசு வேணாம், சரி சின்னதாக கடிச்சு பார்ப்போமே. எப்படி இருக்குன்னா தோர்த்து கிடக்கு, தோர்த்து கிடந்து ஒரு லேசாக ஒரு கசப்பு மாதிரி தோர்த்து கிடக்கு. அதாவது எப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, வடிவேல் சொல்லுவாங்களா அந்த ஊத்தப்பத்தில் அப்படி பொடி பொடிப்படியாக வெங்காயத்தை தூவி, வெள்ளரிக்காய் பொடிப்படியாக தூவி கட் பண்ணி தூவி, கேரட்டை தூவி தூவி அப்படி கொண்டு வந்து சொல்லுவார்ல, அதே மாதிரி ஒரு கழி கடிச்சு சாரி சமைச்சிக்கணும். சாரி ஒரு ஆர்வத்தில் இது சமைச்சிக்கணும். சரி நண்பர்களே, ஒரு ஆர்வத்தில் கடித்து அதிகமாக சவைச்சிட்டேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா, வழியில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாத்ரூமில், அதாவது அழுக்கு பிடிச்ச அழுக்குன்னு இல்லை, நார்மலாகவே ஒரு பாத்ரூமில் நீங்கள் டிட்டர்ஜென்ட்டோ டிட்டர்ஜென்ட்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா, தேய்ச்சி கழுவுனீங்கன்னா எப்படி கிரிச்சி 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 கிரிச்சின்னு சத்தம் வரும்ல, அதே மாதிரி இந்த இதை வாயில் போட்டு சவைச்சோடனே அந்த அளவுக்கு ஒரு தோர்ப்பு தன்மை அதிகமாக இருந்தோன்னு அந்த வாயே வந்து கிரு 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 நல்லா கிரிச்சி 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 கிரிச்சின்னு டைல்ஸில் சவுண்ட் வர்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு கிரிச்சி கிரிச்சின்னு ஆயிட்டு வாய். ஸோ இதை சாப்பிட்டா வந்து வாய் வந்து நல்லா க்ளீன் ஆகிரும் போல தெரியுது. ம், ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதான் தோணிச்சு பண்ணி போடுவோன்னு. ஸோ இதை நான் எல்லோரும் கட்டாயமாக சாப்பிடுங்கன்னுலாம் சொல்லலை, ஜஸ்ட் நான் ஒரு
எப்படிதான் உள்ள என்னதான் இருக்குதுங்கிறது சுட்டி சொன்னேன். ஸோ மொத்தத்தில் வாய் வந்து இது வந்து தோற்பு தன்மையாக இருக்குது. ஸோ கைஸ் இதே போல் வீடியோவுக்கு மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கிடுங்க. கூட இந்த பெல் கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பாய் காய்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய் காய்ஸ்.